हेलो गाइस वेलकम टू माय चैनल जबर लॉग साइड। सो இன்னைக்கு நான் இந்த வீடியோல என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சவாஞ்ச், ஓகேவா? சவாஞ்ச் வித் பிராங்க். சோ என்ன சவாஞ்ச் அப்படினு பாத்தீங்கன்னா என் கையில வந்து ஒரு பீர் பாட்டில் இருக்கு. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு லொகேஷனை செலக்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த சைடு வந்து சுவர் இருக்கு, இந்த சைடு வந்து மேல மாடிக்கு போற படிக்கட்டு. இது சுத்தி வந்து சுவர் இருக்கதனால நான் வந்து பீர் சாப்பிட போறேன் அப்படிங்கறதனால யாருக்கும் தெரிய கூடாது அப்படிங்கறதனால இந்த மாதிரி ஒரு லொகேஷனை செலக்ட் பண்ணி வந்து உட்கார்ந்திருக்கேன். சோ பீர் சாப்பிட போறேன். ஓகே. சோ இந்த பீரை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபுல்லா ஊத்த போறேன். ஊத்திட்டு ஒரே ஷிப், அதாவது குடிக்க ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லா காலி பண்ணிட்டு தான் வந்து கிளாஸ் வாயில இருந்து எடுக்கணும். அதுதான் வந்து சவாஞ்ச். சோ இதுக்குள்ள வந்து என்ன ஒரு பிராங்க் இருக்கு அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோட கடைசியில சொல்லிருக்கேன். சோ இப்போ நாம வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் இத வந்து ஃபில் பண்ணிட்டு என்னால வந்து ஒரே ஷிப்ல ஃபுல்லாவே வந்து குடிக்க முடியதா அப்படின்றத வந்து சவாஞ்ச், அதையும் பார்க்கலாம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. செம இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. சோ இப்போ வீடியோக்குள்ள போயிரலாமா? சோ வந்து ஃபுல்லா வந்து என்கிட்ட பீர் ஊத்தியாச்சு. ஸோ இதை ஃபுல்லாக நான் வந்து குடிக்கணும், ஒரே ஷிப்பில் குடிக்கணும், வாயிலேருந்து எடுக்கவே கூடாது. அதுதான் சவாஞ்ச். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? 3, 2, 1. ஃபுல்லாக குடிச்சாச்சு. இதுதான் வந்து சவாஞ்ச். சவாஞ்சில் நான் வின் பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பீர் சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரே ஷிப்பில் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நாம் பிராங்க்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து பீர் வந்து ஃபுல்லாக ஊற்றி ஒரே ஷிப்பில் வாயிலேருந்து கிளாஸை எடுக்காமல் குடிக்கணும் அப்படின்றது சவாஞ்ச். அந்த சவாஞ்சை வந்து நம்ம பண்ணியாச்சு, வின் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பிராங்க் என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அது என்ன பிராங்க் அப்படின்றத இந்த கிளிப் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பீர் பாட்டில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்பேஃபிஸ். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன பீர். ஓகே, இதை தான் வந்து நான் குடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக கிளாஸில் ஊற்றுறேன். ஸோ இப்போ நான் வந்து சவாஞ்ச்க்குள்ள போயிடலாமா? தட்ஸ் பிராங்க். ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் குடித்தது வந்து பீர் கிடையாது, அப்பேஃபிஸ். ஸோ இதைத்தான் வந்து நான் பீர் சாப்பிட்ட மாதிரியான ஒரு இதை கொடுத்துட்டு அப்படியே வந்து பிராங்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். இது வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரூட்டியும் அப்பியும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டேஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஃபிஷ்ஷில் அந்த அப்பேஃபிஸில் வந்து கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போயே வந்து நான் பிளான் பண்ணிட்டேன், சரி இதை வந்து நாம் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணேன். ஸோ உண்மையிலே வந்து பீர் தான் சாப்பிட்றேன்னு நினச்சிங்களா? இல்லை, இவன் வந்து பீர் சாப்பிடல, வேறு ஏதோ சாப்பிட்றான். ஆனால் அப்பேஃபிஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். அப்போயே வந்துட்டு இது பீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பீர் இல்லாமல் வேறு எதை கெஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன், ஐ மீன் இந்த இடம் வந்து எப்படி இருக்குது? சுற்றி வந்து சோறாக இருக்குது. ஸோ சின்ன இடமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இப்படி கூட உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்குது. இவ்வளோ நாள் நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணவே இல்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து மழை பெஞ்சு ஃபுல்லாக வந்து பிளாக்காக இருக்குது, இதெல்லாம் வந்து லைட்டாக ஒரு பெயிண்ட் அடிச்சிட்டோம்னு வைங்களேன், சூப்பராக வந்து ஒரு ஸ்டுடியோ மாதிரியே இந்த இடத்த மட்டும் செட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.